மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 2 3 ஹவர்ஸ் நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணல நான் வந்து ஹேர் ட்ரை தான் பண்ணிருக்கேன் நேச்சுரலா தெரியதா உங்களுக்கு ஷைனி இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்க் எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி என்னோடய ஹேர்ஸ் ட்ரையாக நாட் நாட்டாக ஃப்ரிஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து எல்லோ கலரில் அந்த ஹேர் எண்ட்ஸில் இருக்குல்ல அது வந்து நான் வந்து ஸ்ட்ரீக்ஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய ரூட்டில் அந்த ரூட்லேருந்து அது கீழே அவ்வளோ கொஞ்சம் தான் இருக்குது ஒரு ஹேண்ட் லென்த்தில் தான் இருக்குது அந்த ஹேர்ஸ் அவ்வளோ ஹேர் க்ரோத் ஆயிருக்கு எனக்கு அண்ட் என்னோடய கிளிப் போட்ட இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு என்னோடய ஹேர்ஸு கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்குது ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக ட்ரையாக ரொம்ப ஒரு ஸ்டிஃபாக இருக்கும் ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேரை வந்து கண்ட்ரோல் பண்ணி சாஃப்டாக ஷைனியாக வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாக எப்படி வச்சுக்கன்றது ஒரு சிம்பிள் மாஸ்க்ல நான் காமிக்க போறேன் திஸ் இஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஹேர் மாஸ்க் தான் இது இது வந்து நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணிடலாம் இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்ன்றது நான் உங்களுக்கு இந்த இடத்துல கிளியரா சொல்றேன் ஹேர் மாஸ்க்கு வந்து ஒரு 3-4 இன்கிரீடியன்ட்ஸ் தான் மெயினா தேவைப்படும் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா எக் செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பனானா தேர்ட் வந்து ஆப்ஷனலாக வந்து நீங்கள் ஹனி யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஹனி வந்து க்ரே ஆகும்ன்ற ஒரு தாட் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபோர்த் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் அப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வந்து பனானா அப்புறம் எக் ஒயிட் ஆயிலியாக இருந்தால் எக் ஒயிட் எடுத்துக்கோங்க ட்ரையாக இருந்தால் அந்த எக்குள்ளே இருக்க எல்லோ கண்டெயின் மட்டும் எடுத்துக்கோங்க நார்மலாக இருந்தால் ஃபுல் எக் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆம்லா அதாவது நெல்லிக்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு சீட் மாதிரி இருக்கும் அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அது வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைப்படாது ஸோ இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வாழைப்பழம் ஆனவளோ ரொம்ப பழமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ஷைனி லுக்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு மிக்சராக திக் கன்சிஸ்டன்சியில் நான் எக் ஒயிட் மட்டும் தான் போடுறேன் பிகாஸ் எனக்கு வந்து ஆயிலி ஹேர் எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணி 2 டேஸ்க்கெல்லாம் என்னோடய ஸ்கேல்ப் வந்து ஆயிலி ஆகிடும் ஸோ நான் எக் ஒயிட் மட்டும் தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் ட்ரையர் இருந்தால் சொன்ன மாதிரி அதே மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆம்லா வந்து லைட்டாக கிரைண்ட் ஆகிருக்கும் பட் ஸ்டில் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க இப்படி இருந்தால் தான் இது வந்து ஹேர்ஸில் ஸ்டிக் ஆகும் இது வந்து ரூட்ஸ்லேயும் பின்ன லென்த்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க லென்த்தில் அப்ளை பண்ண பிறகு ஒரு ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் போட்ட இன்க்ரீடியன்ஸோட எல்லா பெனிஃபிட்ஸும் நான் வந்து ஃபர்தராக சொல்கிறேன் இது வந்து ஹேர் ஆயில் நீங்கள் எந்த ஹேர் ஆயில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எங்கள் அம்மா எனக்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஹேர் ஆயில் ஹேர் க்ரோத்துக்காகவே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க வந்து ஒரு நேச்சுரலான ஹை ப்ரோட்டீன் இருக்குது அது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இல்லை ஹேர் ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அந்த ஹேர் நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணி 5 டேஸ் ஆன பிறகு உங்களோட ஹேர்ஸ் வந்து ஸ்கேல்ப்ல வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லோ அந்த எக்குக்குள்ள எல்லோ யோ இருக்கோல அது வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும் அதே உங்களோட ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கெல்லாம் ஆயிலி ஸ்கேல்ப் என்ன மாதிரி எனக்கு ஆயிலி ஸ்கேல்ப் தான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வெறும் எக் ஒயிட் மட்டும் தான் இந்த ஒரு ஹேர் மாஸ்க்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கணும் செகண்ட் இன்க்ரீடியன்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பனானா கொஞ்சம் பழமா இருக்க வாழைப்பழம் மாதிரி எடுத்துக்கோங்க பனானா வந்து நம்மளோட ஸ்கேல்பை வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் நம்மளோட லென்த்தை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணும் நம்மளோட ஹேர்ஸ் வந்து ஸ்மூத்தா வச்சுக்கும் எனக்கு ஏதோ எல்லா மித் வந்து ஒரு பொய்யா தோணாலும் எனக்கு இது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் பிகாஸ் ஒயிட் ஹேர்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ நான் வந்து ஹனி வந்து ஆப்ஷனலா வச்சிருக்கேன் ஹனியோட இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்லா தான் ஆம்லா வந்து ஒரு ஹேருக்கு வந்து ஒரு பெஸ்ட் சூப்பர் ஃபுட்டுன்னு தான் சொல்லலாம் இது வந்து கன்சியூமும் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹேர்ஸ்ல நம்ம அப்ளையும் பண்ணிக்கலாம் ஆம்லா வந்து நம்மளோட ஹேர்ஸ் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஷைனி பின்ன ஒரு சாஃப்ட் ஷைனி ஹேர் மாஸ்காக இருந்தாலும் ஒரு ஹேர் க்ரோத்துக்கானதும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணால் கொஞ்சம் பெனிஃபிஷியாக இருக்கும் நான் நினச்சேன் ஸோ நான் ஆம்லா வந்து ஆம்லானா என்ன யோசிக்கிறவங்களுக்கு ஆம்லா வந்து நெல்லிக்காய்
பெரிய நெல்லிக்காய் வந்து ஆம்லான்னு சொல்லுவாங்க. ஆம்லா வந்து நம்மளோட ஹேர் க்ரோத் ப்ரோமோட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆம்லால பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ நம்மளோட ஸ்கால்பை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு ஹேர் மாஸ்க் ஆகவே நான் 1 வீக் என்னோட ஹேர்ஸ் வந்து நான் வாஷ் பண்ணாம எதுவுமே கேர் பண்ணாம இருந்தேன். பிஃபோர் பிக் நீங்க வந்து நான் இன்சர்ட் பண்ண நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ரோ டிப், இந்த இதுல ஒரு டிப் நான் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நெயில்ஸ் ஸ்கால்ப்ல போட்டு இப்படி ரப் பண்றது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப பிரேக்கேஜ் ஆகும் நம்மளோட ஹேர்ஸ் வந்து, அப்பதான் நம்மளுக்கு அதிகமா ஹேர் ஃபால் ஆகும். வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. 1 வீக் வந்து உங்களோட நெயில்ஸ் க்ரோ, ஐ மீன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இரிட்டேட் ஆனா இந்த மாதிரி ஸ்கிராச் பண்ணிக்கிறது பாருங்க. அப்ப உங்களுக்கு ஹேர் ஃபால் எவ்வளவு இருக்குன்றது பாருங்க. சும்மா ஒரு ஹேர் மாஸ்க் போட்ட உடனே நம்மளோட ஹேர்ஸ் வந்து ஷைனியா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதெல்லாம் சும்மா போய் அப்படியே எனக்கு நான் வந்து யூடியூப்ல வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க சாஃப்ட் ஷைனி ஹேர்ஸ்னு, அப்படியே ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஒரு ஹேர் மாஸ்க் எல்லாம் கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தா என்னோட ஹேர்ஸ் இதுக்கு இவ்வளவு ஃப்ரிஸியா இருக்கும். ஸ்டில் நான் அந்த ஹேர் மாஸ்க் போட்டு அதோட ஷைனி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஹேர் மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ். நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணல, நான் வந்து ஹேர் ட்ரை தான் பண்ணியிருக்கேன். நேச்சுரலா தெரியுதா உங்களுக்கு ஷைனி? எல்லா ஹேர்ஸும் ஒரே ஷைனிங்காக தான் இருக்கு. அண்ட் இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. லைக் 1 டைம்க்கே உங்களோட ஹேர்ஸ் வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக ஆகாது. பட் உங்களோட நார்மல் ஹேர்ஸ் விட இது வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக ஷைனியாக இருக்கும். ஆனியன் ஹேர் மாஸ்க் சொன்னேன். ஸோ ஒரு ஆனியன் போட்டுட்டு உங்கள் ஹேர்ஸ் வந்து அப்படியே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு ஆனியன் நல்லா ஒர்க் ஆகாது. உங்கவுங்க ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ வேணுன்றது அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களோட ஸ்கின் கான்சர்ன் என்ன, அதுக்கு என்ன போடணுன்றதாவது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் எல்லாம் ட்ரை பண்ண முடியும். பட் ரொம்ப போகஸாக போய் ஹேர் மாஸ்க் வீடியோஸ் எல்லாம் பார்க்காதீங்க. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க நான் என்ன அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்றது. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க ரெட் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ தட் நான் எப்பலாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.